தற்போதைய நிலை என்கிறது புறவி என்கின்ற அந்த சூறாவளி சம்பந்தமாக தற்போது காலநிலை மழை குறைந்து காற்றும் குறைந்து அதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் எமது மாவட்டத்தை பொறுத்தவரை 405 குடும்பங்களைச் சேர்ந்த 1149 நபர்கள் அவர்கள் பாதுகாப்பான இடத்துக்காக அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் வந்து அகதி முகாமாக நாங்கள் 4 பாடசாலைகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதில் 130 குடும்பங்களைச் சேர்ந்த 444 நபர்களும் ஏனையவர்கள் அதாவது 123 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அவங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் தங்கி வாழ்கின்றார்கள். இவருக்கான சமைத்த உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் நேற்று கொக்கு தொடுவாய் போன்ற பிரதேசங்களில் வந்து நாங்கள் சேஃப்டி பிளேஸ் அதாவது பாதுகாப்பான இடத்தில் நாங்கள் குடியமைத்திருந்தோம். தற்போது அங்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை இருக்கிறதால் மீண்டும் அவர்களை சொந்த இடங்களுக்கு அனுப்புவதற்காக அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கும்போது ஒரு தற்போது கிடைத்த தகவலின்படி பகுதி சேதமாக ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலாளர்கள் வந்து எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தற்போதுதான் எமது உத்தியோகத்தர்கள் ஃபீல்டில் இருக்கின்றார்கள், களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் பாதிப்பு சம்பந்தமான அறிக்கைகள் எங்களுக்கு மேலும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவனால் எங்களுக்கு எதிர்பார்த்த சேதம் தற்போது அது குறைந்த அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறோம். குளங்கள் வயல்கள் குளங்களை பொறுத்தவரையில் பொதுவாக நமது துணுக்காய் மாந்தை கிழக்கு போன்ற பிரதேசத்தில் நேற்று இரவு விடியும் வரையும் பலத்த காற்றும் தொடர்ச்சியாக மழையும் ஏற்பட்ட காரணமாக அங்குள்ள குளங்கள் கிட்டத்தட்ட 390 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அங்கு குளங்களில் காணப்பட்டதாக எங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு அறிவித்திருக்கின்றது. அந்த ரீதியில் அங்குள்ள குளங்கள் வான் பாய்வதாக எங்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது. அதாவது கூடுதலாக சிறிய நீர்ப்பாசனங்கள் தமிழகத்துக்கு உட்படுத்தப்பட்ட குளங்கள் அநேகமான குளங்கள் அந்த வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு பெரிய குளங்கள் இல்லாத போலும் நடுத்தரமான குளங்கள் மீடியம் டேங்க் போன்றவைகள் 1-2 குளங்கள் வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு கருதி. ஆனால் மக்களுக்கான இந்த சேதமும் இல்லாமல் அந்த வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்கும் மழை வெள்ளம் போன்ற ஒரு காட்சியை இருந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் எங்களது கடலுக்கு இணைக்கப்படுகின்ற அந்த முகத்துவாரம் வெட்டப்படுவது சம்பந்தமாக நாங்கள் இன்று முடிவு கூடி எங்களது சம்பந்தமான அந்த குழுவை கூடி முப்படைகளும் போலீஸ் மற்றும் நீர்ப்பாசனத்தினர்களும் விவசாயம் மீன்பிடி பேச செயலாளர்களை அழைத்து நாங்கள் இன்றைக்கு அதற்கான முடிவெடுத்திருக்கின்றோம். ஏன்னா தொடர்ச்சியாக அங்கு கடலில் அமுக்கம் இருப்பதால் கடமட்டம் உயர்ந்திருப்பதாக அறிகிறோம். அங்கிருந்து தண்ணி இங்கு தள்ளப்படும் போது ஆற்றுக்குள் எங்களுக்கு உவர்நீர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை அவதானித்து விரைவாக நாங்கள் அதற்கான ஒரு முடிவை எடுக்க தீர்மானிப்பதற்காக நாங்கள் இன்று கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம்.